இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கின் ப்ராப்ளத்தை சம்மந்தமாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஒரு நபர், அவங்க வந்து ஒரு யங் இண்டிவிஜுவல், அரவுண்டு 30 இயர்ஸ் மீட் பண்ண, இன்னைக்கு கன்சல்ட் பண்ண வந்தாங்க. அவங்களுடைய இஷ்யூ, அவங்களுக்கு ஆக்சுவலி சோரியாசிஸ் ப்ராப்ளம் கிட்டத்தட்ட 8 இயர்ஸாக இருக்குது அப்படின்றது அவங்களோட இஷ்யூ. ஓகே, இந்த 8 இயர்ஸாக இருக்குது அப்படின்ற அந்த விஷயத்தில் ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ் அவங்களோட கம்ப்ளைண்ட் எல்லாமே தலையில் மட்டும்தான். ஒரு சின்ன பிளிஸ்டர் மாதிரி வந்தது, அதில் லேசாக நீர் உடைஞ்சது மாதிரி இருந்தது, ஏதோ சம் இஷ்யூ அப்படின்னு அவங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்க. பட் ஆஃப்டர் கோவிட் இன்ஃபெக்ஷன் 2020-21 பிறகு அவங்களுக்கு வந்து பாடி ஸ்ப்ரெட் அப்படின்றது ஃபார்ம் ஆகிருக்குது. பாடி ஸ்ப்ரெட் அப்படின்றது நல்லாவே பாடியில் ஸ்ப்ரெட் ஆகியிருக்குது. செஸ்டில் இருக்குது, ரெண்டு ஷோல்டர்ஸு, முதுகு பகுதி, லோ பேக்கில் எல்லாமே பெரிய வைடு ஸ்ப்ரெட் லிஷன் இருக்குது. தென் தை ஏரியாவில் இருக்குது, லெக்கில் இருக்குது, இந்த மாதிரி அவங்களுக்கு பாடியில் மேஜர் போர்ஷனில் இருக்குது. ஓகே, இதெல்லாமே இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கின் இஷ்யூ இருக்குது, சோரியாசிஸ் இருக்குது, அதெல்லாமே நம்ம காமனாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். இவங்களுக்கு நம்ம நல்ல ரிலீஃப் கொடுக்க போகிறோம், அவங்களோட ப்ராப்ளம் வந்து அப்படி செட்டில் ஆகிறதுக்கான வேலைகள் என்னென்னவோ அதை நம்ம பண்ண போகிறோம், எல்லாம் இருக்கட்டும். ஓகே, இவங்களோட ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை இது மாதிரியான ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் அப்படி சொல்லக்கூடியது, அதை நம்ம எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அந்த ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்றத விட அவங்க அதை ரிலேட்டடாக திங்க் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எல்லாமே ஒரு கொடுமையான ஒரு விஷயமா நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலி அது அந்த அளவு கொடுமையான ஒரு ப்ராப்ளம் தானே இந்த சோரியாசிஸ் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலி நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம்ல, இந்த சோரியாசிஸ் ப்ராப்ளம் மட்டும்தான் ட்ரீட் பண்ணி அவங்க ரிலீஃபுக்கு வரும்போது ஏற்கனவே எந்தெந்த இடத்துல எல்லாமே கடுமையாக அந்த லீஷன்ஸ் திட்டுத்திட்டா இருந்ததோ எதுவுமே தெரியாம அவங்க 100% நார்மல் கண்டிஷன்ல அவங்க ஸ்கின் மாறக்கூடிய பிரச்சனை இந்த சோரியாசிஸ். ஸோ ஒன்ஸ் சோரியாசிஸ் பேஷண்ட் வந்து ட்ரீட் பண்ணி அவங்க நார்மல் ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே வந்து எந்த அடையாளமே இல்லாத அளவில் அவங்க வந்து செட்டில் ஆயிடுவாங்க. இது வந்து ஒரு பெரிய பிளஸ். செகண்ட் திங், இந்த ப்ராப்ளம் வந்து யாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகாது, இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு இன்ஃபெக்டிவ் டிசீஸ் கிடையாது. ஸோ இந்த ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து சோரியாசிஸ் சம்பந்தமான ப்ராப்ளம் யார் யாருக்கு இருக்குதோ அவங்க எல்லாருமே நம்ம சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, இப்போ இவ்வளவு சிவியரான ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, இது 100% கியூர் ஆயிடுமா அப்படின்ற மாதிரியான க்வெஸ்சன். அடுத்த க்வெஸ்சன், ஓகே க்யூரபிளா இல்லையா அப்படின்றது ஒரு சேலஞ்சிங் க்வெஸ்சன், நம்ம பப்ளிக் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு ரிப்ளை நான் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, நிறைய டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது உலகத்தில், நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ரொம்பவே சிவியரான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம வந்து சில டிசீஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, அந்த ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளத்தில் ட்ரீட் பண்ணி முடித்த பிறகு அந்த பர்டிகுலர் ஆர்ட்ரி திரும்ப செயல்படாமல் இருக்கலாம், அல்லது அதில் வந்து நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி அதை ஒர்க் பண்ண வைக்கலாம், இந்த மாதிரி. ஸோ ஒரு டேமேஜ் வந்த பிறகு அந்த டேமேஜோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுதா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அப் டு நம்ம சர்வைவலுக்கோ மற்றபடியான எல்லா காமன் ஆக்டிவிட்டீஸுக்கோ எந்த தடங்களுமே இல்லாமல் நம்ம வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கலாம். அதே போல அந்த சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் டெக்ஸ்ட் அடிப்படையில், அதாவது மருத்துவ புத்தகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இதுக்கு வந்து டெஃபினிட்டான கியூர் அப்படி சொல்லக்கூடிய ஒரு தீர்வு இதுக்கு கிடையாது அப்படின்னு அர்த்தம், அப்படி போட்டிருக்காங்க. ஓகே, டெஃபினிட்டான கியூர் கிடையாது அப்படின்னா இவங்க ரிலீவே ஆக மாட்டாங்களா, இவங்க இப்படிதான் இருப்பாங்களா? கிடையவே கிடையாது. அவங்க 100% அவங்க நார்மல் ஸ்கின் கண்டிஷனுக்கு வந்துடுவாங்க. ஆனால் நாட் கியூரபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை அது என்ன பண்ணுது, நமக்கு கியூரே ஆகாது, இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிடுறாங்க, தப்பாக நினச்சிடுறாங்க. ஸோ அதோட மீனிங் என்ன, டெக்ஸ்டில் அவங்க போட்டிருக்காங்க
இது வந்து அப்சல்யூட்டா கியூர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி உத்தரவாதம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அந்த மெடிக்கல் டெக்ஸ்ட்ல இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, தவறுதலாக ஒரு பாதிக்கப்பட்ட நபர்ல இதை நான் கியூர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு வந்து கிளைம் பண்ணி அவங்களுடைய சொத்தெல்லாம் அபகரிக்கிற மாதிரியான ஒரு சில நபர்கள் போல மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வேர்ல்டு வைடா இது கியூரபிள் இல்லை அப்படின்றது வந்து ஒரு சிங்கிள் லைன்ல அதை முடிச்சிருக்காங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது எவ்வளவு சிவியரான சோரியாசிஸ் பேஷன்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இயல்பான வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது ஒரு டாக்டரோட கடமை. சித்தா வந்து இந்த விஷயத்துல ரொம்பவே நல்ல ரோலை பிளே பண்ணது. சித்தாவில் வந்து எக்ஸலண்டான மெடிசின்ஸ் வந்து அந்த சோரியாசிஸ் கேசஸை ட்ரீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் அப்படி சொல்லக்கூடிய ஒரு சில மெடிசின்ஸு, ஆயில் ஃபார்மில் இருக்கக்கூடிய மெடிசின்ஸு, நிறைய டைப் ஆஃப் ஆயில்ஸ் இருக்குது. வெட்பாலை தேலை இருக்குது, அதுக்கப்புறமா இண்டிகோ ஃபரா டிங்டோரியா பிளான்ட்ல இருந்து தயார் பண்ணக்கூடிய ஆயில் இருக்குது, அதுக்கப்புறமா புங்கன் மரத்துல இருந்து தயார் பண்ணக்கூடிய ஆயில் இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாமே அந்தந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் அடிப்படையில் கொடுக்க முடியாது. இச்சிங் இருக்குதா, இந்த மாதிரி கொடுங்க. அதுக்கப்புறமா ஹார்டு பேச்சஸ் இருக்கா, இந்த மாதிரி. இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ், இதை டிசைட் பண்றது டாக்டர். ஓகே, தென் இன்டர்னல் மெடிசின் அப்படின்னு போகும்போது சித்தாவோட ரோல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா வழக்கமாக இந்த சோரியாசிஸ் கண்டிஷனில் ஒரு மாதம் அல்லது 40 நாளில் நம்ம ஸ்கின்ல என்ன மாற்றங்கள் நடக்கணுமோ அந்த மாற்றங்கள், தோல் புதுசாக முளைக்கிறது, இதெல்லாமே 1 or 2 days வேகமாக நடந்துருது. ஸோ இந்த மாதிரி வேகமாக நடக்கக்கூடியது ஒரு அப்நார்மல் திங். ஸோ இந்த அப்நார்மல் திங்கை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக, அதோட அன்னெசரி க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சித்தா மெடிசன் வந்து ரொம்பவே ரோல் நல்லாவே ப்ளே பண்ணும். நிறைய ட்ரக்ஸ் இருக்குது, ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு விதமான ட்ரக் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நம்ம ரெகுலராக கிளினிக்கில் யூஸ் பண்ணக்கூடிய மெடிசின்ஸ் வந்து அந்தந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு தக்கவாறு தான் நம்ம வந்து ட்ரக்கை சூஸ் பண்ணுறோம், ட்ரக்கை ப்ரிப்பேர் பண்ணுறோம், கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போ இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இந்த ரெண்டு மேஜர் ஒரு பார்ட்டுமே சித்தால இருக்கிறதுனால இந்த டைப் ஆஃப் இஷ்யூவை ட்ரீட் பண்றது ரொம்பவே ஈஸி. வழக்கமா எவ்வளவு சிவியரா இருந்தாலும் சரி, ஒரு 2 to 3 months அவங்க இயல்பான வாழ்க்கைக்கு வந்துடுவாங்க அப்படின்றதுதான் யதார்த்தமான விஷயம். ஓகே, இது கியூரபிளா திரும்ப வருமா அப்படின்னு கேட்டா, இதுக்கான கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கான விடை என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம பாடியில் அப்படியே அப்சல்யூட்டாக நார்மல் பண்ணிட்டோம், நார்மல் பண்ணி அவங்களோட தோல் வந்து எந்த அடையாளம் இல்லாமல் ஆகுது அப்படின்ற பட்சத்திலும் திரும்ப வரலாம். ஓகே, திரும்ப வரலாம் அப்படின்னா இதே மாதிரி சிவியராக வந்துடும் அப்படின்னு கேட்டோம்னா, முதல்ல நமக்கு விஷயமே தெரியாது. ஸோ ரொம்பவே வளர விட்டுருப்போம். இப்போ ஆஃப்டர் ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம ரிசீவ் பண்ண பிறகு இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை எல்லாமே நம்ம பேஷண்ட்ஸுக்கு எஜுகேட் பண்ணிக்கிறதுனால அவங்க அதுக்கு தக்கவாறு மைல்டு ஏதாவது பேச்சஸ் இருந்தாலும் உடனே அதை அவேராக பார்த்து கிளியர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து எந்த விதமான பெரிய ஃபியூச்சர் காம்ப்ளிகேஷன்ஸையும் உருவாக்காத நோய் அப்படின்றதான் இதோட இது. இதுக்கு ஒரு சில மேட்டர்ஸ், ஜாயிண்ட் அஃபெக்ட் ஆகலாம், நகங்கள் அஃபெக்ட் ஆகலாம், இந்த மாதிரியான சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ப்ராப்பரா ஏலியரா ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றத நல்லாவே தடுக்கலாம். எதுக்காக சித்தா அப்படின்றத நம்ம ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு நம்ம மாடர்ன் மெடிசின் யூஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் போறவங்களுக்கு 1 or 2 main drugs வச்சிருப்பாங்க. அது வந்து ஸ்டீராய்ட்ஸ், மெத்தாட்ராக்சைடு, இந்த மாதிரியான ட்ரக்ஸ். ஸோ அந்த ட்ரக் தான் எடுக்கணும். அந்த ட்ரக்குக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் டாக்டர் சொல்லி தான் கொடுத்து மருந்து கொடுப்பாங்க. இருந்தாலும் அந்த அன்னெசரி காம்ப்ளிகேஷன்ஸ் கூட வராமல் அவங்கள பாதுகாத்து சித்தால நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அஸ்பர் அது வந்து சாய்ஸ் பண்ணுறது வந்து அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் மட்டுமே தவிர நம்ம வேற யாருமே பண்ண முடியாது. பட் இதில் சித்த ஆப்ஷன் கிடையவே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு பல ஆப்ஷன்ஸ், காம்ப்ளிகேட்டட் ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்காமல் இருக்கணும் அப்படின்றதான் நம்மளோட மைய கருத்து. ஓகே, ஸோ இதில் பேஷண்ட்டுக்கு அவங்க ஃபேமிலிக்கு பரவிடுமோ
அல்லது இது வந்து பெரிய ஃபியூச்சர் காம்ப்ளிகேஷன் உள்ள பிரச்சனையோ அல்லது இந்த ஹார்டான திட்டெல்லாம் வந்து மறைஞ்சு போகுமோ, இந்த மாதிரி டவுட்ல அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா, பல பேஷண்ட்ஸ் வந்து மேரேஜை தள்ளி போடுறாங்க. நிறைய பேர் காமனா ஒரு பிளேஸ்ல உட்காந்து ஒர்க் பண்றதுக்கு அவங்க ஒரு குச்ச சோபத்தோடய அவங்க என்ன பண்றாங்கன்னா, யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஒதுங்கிடுவாங்களோ அப்படின்றதுக்காக இவங்க தங்களை தானே அவாய்ட் பண்ணிட்டு ஜாப்க்கு போகாம இருக்கிறத பாக்குறோம், நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் பாக்குறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை பொறுத்தவரையில் அன்னெசரியா எதுவுமே குழப்பிக்காதீங்க, ப்ராப்பராக ட்ரீட் பண்ணால் இது வந்து ஸ்கின்னோட அந்த லேயர்ஸில் இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம நல்ல நார்மல் பண்ணிட முடியும், இயல்பான வாழ்க்கை வாழ முடியும், ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு சித்தா மெடிசன் உங்களோட இருக்குது அப்படின்றத இது வழியாக நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.